அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மலச்சிக்கல் சரியாக வரது உண்டான மருந்தை பற்றி பார்க்கலாம். அடுத்தது இந்த கால் பிடிப்பு, சில பேருக்கு கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, முக்கியமாக வயசானவங்களுக்கு அதிகமாக இருக்கும். டாய்லெட் போகும்போது உட்காந்தாங்கன்னா எந்திரிக்க முடியாது, கை ஒன்று எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் சூளைன்னு பேர். அதுக்கு உண்டான ஒரு மருந்தை பற்றியும் சொல்லியிருக்கேன். முதல்ல மலச்சிக்கல் சரியாக வரதுக்கு ஒரு வெத்தலை, அதில் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துங்க. எடுத்து ஒன்றா மென்று சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கணும், பச்சத்தண்ணி குடிக்கக்கூடாது. வெந்நீர் சாப்பிட்டோம்னா மலச்சிக்கல் உடனடியாக சரியாகும். அடுத்தது உலர் திராட்சை, அது ஒரு கைப்பிடியால் எடுத்துங்க. பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரத்தை அடித்து நல்லா பவுடராக்கி திராட்சையும் அதோட சேர்த்து நல்லா மைய அரைச்சிங்க. மிக்சியில் போட்டு அப்படியா அரைச்சி அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா, ஒரு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சாப்பிட்டா போதும். இதுவும் மலச்சிக்கலை உடனடியாக சரியாகக்கூடிய ஒரு மருந்து தான். அடுத்தது பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் 4 பேரிச்சம்பழம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நைட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருங்க, அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா சில பேருக்கு மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக மோஷன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு இயற்கையான சுலபமான மருந்து, இதையும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக 2 வாழைப்பழங்கள். வாழைப்பழம் பொதுவாக மலச்சிக்கலை சரி பண்ணும். இந்த 2 வாழைப்பழங்களை தண்ணீரில் ஊற்றி பிசைஞ்சிருங்க, பிசைஞ்சு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதை சாப்பிட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை ஒரு பேதி ஆகிற மாதிரி ஆகும், ரொம்பலாம் பேதி ஆகாது, சும்மா ஒரு தடவை கொஞ்சம் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி ஆகும். இதுவும் மலச்சிக்கலை உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தான். அடுத்தது உடல் வெப்பத்தின் காரணமாக சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அவங்க விளக்கெண்ணெய், ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெயை அந்த ஆசன பகுதியில் நைட்டு படுக்கும்போது தடவிட்டு படுத்தாங்கன்னா போதும், காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக மோஷன் போகும். இது உடம்பு ஹீட்னால் உள்ளவங்களுக்கு மட்டும் நல்லா பயன்படுத்திங்க. அடுத்த ஒரு எளிமையான சுத்தம் மருந்து, அதாவது சுக்கு, கடுக்க, நிலாவரை, இது மூணுமே பவுடராக கடையில் கிடைக்கும். அப்படி செய்யணுங்கிறவங்க சுக்கு வாங்கி தோலை செய்வி, தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க நாரையை நீக்கிட்டு இடித்து பவுடராக்கி நாரை நீக்கணும். கடுக்கையை கொட்டையை நீக்கி பவுடர் ஆக்கிடுங்க, நிலாவரை பவுடர் ஆக்கி வச்சுடுங்க. ரெண்டு சேர்த்து 1 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன், ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க, முதல்ல படுக்கும்போது கொஞ்சமாக சாப்பிடுங்க, அடுத்த கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் வரைக்கும் உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம். வெந்நீரில் சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மருந்து, அதை செஞ்சு பாருங்கள். அடுத்தது பாதாம் பருப்பு, இது கொஞ்சம் காஸ்ட்லி, பாதாம் பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதாவது பாதாம் கீர் கூட செஞ்சு சாப்பிட்லாம், பாதாம் பருப்பு அல்லது பாதாம் கீர். அதுகளுக்கு மலச்சிக்கலை சரி பண்ணுற சக்தி அந்த பாதாம் பருப்புக்கே உண்டு. ஒரு 4 பாதாம் பருப்புகள் தண்ணியில் லேசாக ஊற வச்சு அதை அரைச்சி கூட சாப்பிட்லாம். ஏதோ ஒரு விதத்தில் பாதாம் பருப்பு சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கலை சரியாகும். அடுத்தது ஒரு சித்தம் மருந்து, இந்த மருந்து கௌரி சிந்தாமணி இந்த மருந்துடைய பேர். இது வந்து சித்த மருத்துவர்கள்ட்ட தான் பெற முடியும். இந்த மருந்து ஒரு 48 நாள் சாப்பிட்ணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் நிரந்தரமான குணமாக இருக்கும். இதுக்கு முடிச்ச சொன்ன மருந்துகள் எல்லாமே மலச்சிக்கலுக்கு டெம்பரவரியான ஒரு குணம் தான், ஆனால் இது மலச்சிக்கலுக்கு நிரந்தரமான குணமாக இருக்கும். ஒரு 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும், சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஓரளவு சரியாகும், ஒரு 50% சரியாகும். தேவைப்பட மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு 3-4 மாதம் சாப்பிட்டுக்கலாம். இது துணை மருந்தோட சேர்த்து சித்த மருத்துவ ஆலோசனை எப்படி சாப்பிடுங்க. இது வந்து மலச்சிக்கல் சரியாகிறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி உட்பட, அப்புறம் அந்த சூழலின்னு சொல்லக்கூடிய அந்த கால் பிடிப்பு, இந்த கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாத கால் பிடிப்பு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதை மாதிரி பல பிரச்சனைகள் சரியாகும். நன்றி, வணக்கம், நம்ம.